இவரு நம்ம ஊருக்கு வந்து நமக்கே மரணபாயத்தை காட்டிட்டாரு இப்ப ஏற்பட்ட பிளேயரான மைக்கேல் பிராஸ்வெல வந்து எந்த ஐ பி எல் டீம் பா எடுத்திருக்கும் ரசிகர்களுமே ஆர்வமா வந்து தேடினாங்க ஏன்னா மைக்கேல் பிராஸ்வெல் வந்து இந்த தடவை ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்து அன்சோல்ட் ஆயிருக்காருங்க இதுக்கு வந்து நிறைய பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க ஏ என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க யார் யாரையோ எவ்வளவோ கோடி கணக்குல கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது தங்கத்தை விட்டுட்டீங்களா இவருக்கு பேஸ் ப்ரைஸ் இருந்ததே வந்து ஒரு கோடி தான் இவரையே ஏன் எடுக்காம விட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து மைக்கேல் பிராஸ்வெலுக்கு ஆதரவோ வந்து நிறைய கருத்துக்கள் வந்து சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே இவரை பத்தி தாங்க வந்து பேச்சுக்கள் வந்து போய்கிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் தான் ஏன்னா அந்த மேட்ச்ல வந்து ஒத்த ஆளா நின்று இந்தியாவுக்கு வந்து டஃப் கொடுத்த மனுஷனா இந்த மைக்கேல் பிராஸ்வெல் தாங்க ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி முன்னூத்தி நாற்பத்தொன்பது ரன் எடுத்தோம் முன்னூத்தி ஐம்பது ரன் தான்ப்பா வின் இதெல்லாம் நீங்களும் சேஸ் பண்ணுவீங்களா நாங்க தான் இன்னைக்கு வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அசால்ட்டா வந்திருந்தாங்க ஏன்னா நூத்தி முப்பத்தி ஒரு ஆறு விக்கெட் வந்து போயிருச்சு இனிமேல் யாருப்பா யாருப்பா போறா நாங்க தான் வந்து வின்னு அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்த சுச்சுவேஷன்ல கடைசியில வந்தாருங்க ஏழாவது ஆளா மைக்கிள் பிராசல் வந்து களமிறங்கி மனுஷ வந்து பட்டய கலப்பா வந்து ஆரம்பிச்சாருங்க எழுவத்தி எட்டு பால்ல நூத்தி நாப்பது ரன்னு பத்து சிக்ஸ் பன்னெண்டு போர்ன்னு சொல்லிட்டு நொறுக்கி தள்ளி நம்ம இந்தியன் பவுலர்ஸ்கெல்லாம் வந்து மரண பயத்தை காட்ட ஆரம்பிச்சாரு கண்டிப்பா அதே ஸ்பீட்ல போன மைக்கேல் பிராசல் வந்து கடைசி வரைக்கும் வந்து நின்னு விளையாண்டிருந்தானா கண்டிப்பா மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சுன்னா பைனல் ஓவர்ல வந்து மூணாவது பார்ல வந்து ஷர்துல் தாக்கூர் ரொம்ப அழகா வந்து மைக்கேல் பிராசல் வந்து அவுட் பண்ணிட்டாரு தான் வந்து அவனால மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியல இதுதான் அவருக்கு பெரிய கவலையா போயிடுச்சு ஏன்னா இந்த மேட்ச்லாம் வந்து முடிஞ்ச பிறகு இவ்வளவு சிறப்பா விளாண்டு டஃப் கொடுத்த பிறகு கூட அவர் என்ன சொன்னாருன்னா சார் மேட்ச் ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குங்க தோத்தனால ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாரு இருந்தாலும் அன்னைக்கு வந்து மேட்ச்ல இந்தியாவை பாராட்டினதை விட மைக்கேல்

வந்து விளாண்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கலாம் இவர் இந்த மேட்ச்ல மட்டும் அப்படி விளாண்டாங்க இவர் விளாண்டதே வந்து கொஞ்சம் மேட்ச் தான் இவருக்கு முப்பத்தோரு வயசு என்னமோ வந்து ஆகுது முப்பது வயசுல இருந்து தான் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து விளாட வந்து ஆரம்பிச்சிருக்காரு இவர் விளாண்ட கொஞ்சம் மேட்ச்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இதே மாதிரி தான் நியூசிலாந்து வந்து அயர்லாந்து கூட போன வருஷம் வந்து மேட்ச் வந்து விளாண்டாங்க அதுல அயர்லாந்து வந்து முந்நூறு ரன் கிட்ட வந்து எடுத்தாங்க முந்நூத்தோரு ரன் வந்து எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன்ல வந்து நியூசிலாந்து வந்து கலவிறாங்க இதே மாதிரி ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ல தான் மைக்கேல் பிரேசில் வந்து கலமிறங்கினாரு நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்னுக்கு வந்து ஆறு விக்கெட் வந்து போயிடுச்சு சரி கண்டிப்பா வந்து மேட்ச் வந்து டஃபா போகும் நினைச்சிருந்த சுச்சுவேஷன்ல மைக்கேல் பிராசல் வந்து அப்பயும் வந்து செஞ்சுரி அடிச்சு நூத்தி இருபத்தி ஏழு ரன் வந்து எடுத்து கடைசி வரைக்கும் வந்து நின்று விளாண்டு மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்தாருங்க மனசே ஆனா இந்த மேட்ச் வந்து கடைசியில வந்து அவுட் ஆயிட்டாரா அதுல அவுட் ஆகல அதுதான் வித்தியாசம் இதுல வந்து அவுட் ஆகாம கடைசி வரைக்கும் நின்று இருந்தாருனா கண்டிப்பா வந்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு ஏன்னா அஞ்சு பாலுக்கு வந்து பதிமூணு ரன் வந்து தேவைப்படுச்சு அத்தனை சிக்ஸ் அடிச்ச மனசை ரெண்டு சிக்ஸ் அடிச்சு மேட்சை முடிச்சு விட மாட்டாரா எப்படி வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து நினைச்சோம் ஏதோ அன்பார்ச்சுனேட்டா வந்து அவர் அவுட் தான் அந்த மாதிரி வந்து ஆயிப்போச்சு சோ அதனால தான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மைக்கேல் பிராஸ்வெல்லாம் வந்து எடுத்துக்கலாம்லப்பா எத்தனையோ பிளேயர்ஸ் எவ்வளவு கோடி கணக்கில் வந்து எடுக்கிறீங்க இவர் எவ்வளவு ஒரு சூப்பரான பிளேயராக வந்திருக்காரு இவர் பேட்டிங் மட்டும் பண்ண மாட்டார் இவர் பவுலிங்கும் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணுவார் அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வந்து கிடச்சிருப்பார்ல இவருக்கு அதிகமான பிரைஸ் இருந்தா கூட வந்து பரவாயில்ல இவருக்கு பேஸ் பிரைஸே வந்து ஒரு கோடி தானே அப்போ இருக்கும்போது ஏன் வந்து இவர் வந்து எடுக்கல அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மைக்கிள் பிராஸ்வெல் வந்து என்ன பண்ணியிருக்காருனா தோனியோட சாதனை வந்து சமன் பண்ணியிருக்காருங்க தோனி ஒருத்தர் தான் செவன்த் பொசிஷனில் வந்து களமிறங்கி ரெண்டு செஞ்சு செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு அந்த ஒரு சாதனை இவர் வந்து சமன் பண்ணிருக்காரு ஏன்னா அயர்லாந்துக்கு அகைன்ஸ்ட் மேட்ச்ல வந்து செஞ்சு அடிச்சிருக்காரு ஏன்னா இவரும் செவன்த் பொசிஷன்ல தான் வந்து களமிறங்குவாரு இந்த நியூசிலாந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் மேட்ச்லயே வந்து செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு அதனால தோனியோட சாதனை வந்து இவர் சமன் பண்ணிருக்காரு இதே மாதிரியே வந்து இனி ரெண்டு மேட்சஸ்ல வந்து எப்படி விளையாட போறாரு இதே மாதிரியே ஃபார்ம்ல வந்து இவர் விளாண்டார்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா தான் வந்து ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப கேஷுவலா வந்து இருந்தோம் சிக்ஸ் விக்கெட்ஸ் போயிடுச்சு இனிமேல் என்னப்போ அப்படின்னு நினைச்சிருந்த சுச்சுவேஷன்ல ஒரு மிகப்பெரிய பயத்தை வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு இதே மாதிரி இன்னிங்ஸை வந்து அடுத்து வந்து விளாடுவாரா இல்ல என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவரும் வந்து ஐபிஎல் டீம்ல எடுக்காத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஒரு சில ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆனா அடுத்து வந்து பிளேயர்ஸ் வந்து மாத்திரக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில கண்டிப்பா மைக்கேல் பிராஸ்வெல் வந்து எடுத்துருவாங்க ஐபிஎல் டீம்ஸ் எல்லாருமே வந்து இவர் மேல தான் இப்ப கண்ணா இருப்பாங்க அப்படி வந்து சொல்றாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்